ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்கு எங்களுக்கு வேணும். நம்ம சேனலில் டெய்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அட் த சேம் டைம் ட்ரெடிஷ்னலாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப்லேயும் நான் போடுற வீடியோட அப்டேட்டை கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொடி தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 15 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், கொஞ்சம் கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட் நான் வந்து இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பீஸ் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பொடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் பொடி பெருங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இட்லி பொடி பண்ணும்போது நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது மேலேயே நம்ம வந்து கல் உப்பையும் ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட வந்து நீட்டு மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிளகாயும் உப்பும் சேர்த்து நீங்கள் வறுக்கும் போது மிளகாய் வந்து நெடி இடிக்காமல் இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி பொடி அரைக்கும் போது ஒரு டிப்ஸ் தான். இதனால் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. பாருங்கள், மிளகாய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்படி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பருப்பு வந்து நல்ல வாசனை வரணும். அட் த சேம் டைம் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகி வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் எள் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு எள் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி 2 பருப்பையும் வந்து நம்ம வறுத்துட்டோம். அதனால் எள்ளை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். பாருங்கள், எள் வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதோட எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்க்ரீடியன்ஸில் வச்சுருந்த அந்த வெள்ளத்தையும் வச்சுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. பொடி தோசை பண்ணும் போது இந்த மாதிரி பொடியை கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக தான் அரைச்செடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்மளோட பொடி ரெடியாக இருக்குது. பாருங்கள், தோசை மாவு வந்து ரெடியாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். கல் வந்து நல்ல ஹீட் ஆகிடுது. இப்போ இதில் நல்ல ஒரு கரண்டி மாவு எடுத்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சுற்றி நல்லா நெய் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் சேர்க்குறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து கூட தோசை வாக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாக்குறேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பொடியை வந்து சேர்த்துடலாம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பொடியை அந்த தோசை ஃபுல்லாக மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்கு கொஞ்சம் பொடிசாவாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் நம்ம வந்து மேலே சேர்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேகட்டும். பாருங்கள், கார்னர்ஸ் எல்லாமே ஈஸியாக எடுக்க வருது. இப்போ அப்படியே மெதுவாக எடுத்து நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். வெளியே செதறாமல் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஆஹா, சூப்பராக திருப்ப வந்துடுது. இப்போ இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரெடியாகட்டும். இப்போ நம்மளோட தோசை வந்து ரெடியாக எடுத்து இப்போ அதை வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட மொறு மொறுன்னு பார்த்தாலே சாப்பிடணும் போல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்மளோட பொடி தோசை அவ்வளோ அருமையாக ரெடியாகிடுது. அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு தோசையும் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாவு அதே மாதிரி பொடி போட்டு நெய் விட்டு ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த தோசையும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொடி தோசை வந்து ரெடியாகிடுது. அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகும்,
கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி பியூரியை ரெடி பண்ணியிருந்தோம், அதை வந்து இந்த எண்ணெயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து எவ்வளோ தேவையோ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து கொதித்து கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்திருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு வந்து ரெடியாக எடுத்து சுட சுட ஆனியன் கொத்தமல்லியெல்லாம் போட்ட பொடி தோசையில் வந்து சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டா ஆஹா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.